ஹே காய்ஸ், நாங்கள் கூல். இப்போ ரீசெண்டாக அமலாபால் வந்து ஒரு காலேஜ் ஈவெண்ட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. என்ன ரீசன் பார்த்தோம்னா, அமலாபால் அவர்கள் வந்து லெவல் கிராஸ் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட ப்ரொமோஷனுக்காக வந்து காலேஜ் போயிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி காலேஜ் போனவங்க வந்து கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து போயிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்டு சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமான விமர்சனங்கள் வந்து வலுக்கப்பட்டது. ஸோ அந்தளவுக்கு நிறைய பேர் வந்து அதை பற்றி வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அமலாபால் கிட்ட வந்து ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவங்க வந்து இது வந்து என்னுடைய விருப்பம், நான் சாரி கட்டுவனோ இல்லை எந்த ட்ரெஸ்னா போட்டுவேன், ஸோ அது வந்து என்னுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு ஜென்ரலாக யோசிக்கும் போது, ஒரு பெண்ணை போயிட்டு நீ இந்த ட்ரெஸ் போடணும், நீ இந்த கலர் போடணும், நீ இதை தான் கட்டணும் அப்படின்ட்டு யாராலையும் இங்கே வந்து சொல்ல முடியாது நண்பர்களே. ஸோ அந்த வகையில் அமலாபால் அவர்களை பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டது தவறு தான் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய ரூல்ஸ் தான். பட் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அது என்னன்னு பார்த்தோம்னா, எனக்கன்ட்டு ஒரு தங்கச்சியோ எனக்கன்ட்டு ஒரு அக்காவோ வேறு யாரையாச்சும் இருந்தாங்கன்னு வைங்களேன். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போடும்போது அந்த டைமில் நான் அந்த இடத்துல இருந்தேனா, நான் வந்து அவங்களுக்கு சிம்பிளான ஒரு அட்வைஸ் சொல்ல மாட்டேன், பட் ஒரு விஷயத்த அவங்களுக்கு வந்து புரிய வைப்பேன். ஸோ ஒரு சினிமா ஆக்டர் வந்து ஸோ அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை வந்து போடுறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஈவெண்ட்டையோ ஒரு ப்ரோக்ராமையோ முடிச்சுட்டு அவங்க வந்து சேஃபாக காரில் போயிடுவாங்க. பட் நம்ம ஒரு லோயர் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய நம்ம வந்து பஸ்ஸில் வரணும், அதுக்கப்புறம் சில இடத்துல நடந்து வரணும். ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் நம்மளுடைய சொசைட்டியில் வந்து நிறைய நல்லவங்க வந்து இருக்காங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு சில விஷய கிருமிகள் அங்கங்கே இருக்குது. ஸோ அவங்க வந்து உன்னை கலாச்சிடுவாங்கம்மா, அவங்க வந்து சம்திங் ஏதோ பேடாக பண்ணிடுவாங்க, நீயே யோசிச்சுக்கோ இந்த ட்ரெஸ் வந்து போடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து அவங்ககிட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா யாருடைய முடிவில் போயிட்டு நம்ம வந்து நீ இதை செய்ய அதை செய்யன்ட்டு முடிவு பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம வந்து முடிவு பண்ணும்போது அவங்க சிம்பிளாக சொல்லுவாங்க, இது வந்து என் லைஃப், இது வந்து என்னுடைய டிசிஷன், இது வந்து நான் பார்த்துப்பேன், இது வந்து அந்தளவுக்குலாம் பெரிய ஒரு தவறு கிடையாது அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்கிறோம். ஹே கைஸ், ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, பூமரங்கள் மாதிரியெல்லாம் பேச விரும்பல. நம்ம இன்ஸ்பயர்ட் ஆகிறது வந்து தப்பு கிடையாது. அந்த மாதிரி இன்ஸ்பயர்ட் ஆனதால் நம்மளுக்கு என்ன நடக்கும்ன்றதை பற்றி கண்டிப்பாக யோசிக்கணும். ஸோ அதுதான் இங்கே நான் ரொம்ப முக்கியமாக பேச விரும்புகிறேன். யாருடைய டிசிஷனில் புகுந்து நீ வந்து இந்த ட்ரெஸ் போடணும், இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, ஸோ அது வந்து காலேஜ் கேர்ள்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், ஸோ அந்த மாதிரியெல்லாம் போய் நடந்துக்கூடாதுன்ட்டு எதுவுமே நான் பேச விரும்பல. ஸோ எல்லாருக்குமே பகுத்தறிவு என்பது ஒன்று இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கன்ட்டு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே. உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணிட்டு போங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.